हाई हलो எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 74வது நாள் ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜு அவர்கள் வந்துட்டு டாஸ்க்லேருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்றது தான். உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு முழுக்க கொஞ்சம் கடினமான டாஸ்க்குகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு ஃபுல் வாட்டர் கேனில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலியில் தவழ்ந்து போயிட்டு அதுக்கப்புறமா வஜ்ஜில் வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம இந்த கோணி அந்த கோணியை வந்துட்டு காலில் போட்டுக்கிட்டு எகிரி குச்சோடி போய் முட்டையை வந்துட்டு கீழே சிந்தாமல் குடிக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு அவர்கள் ஸோ கடைசியாக முட்டையை குடிக்கிறப்ப அது அப்படியே வந்துட்டு வாமிட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் போட்டியை விற்று வெளியேற்றப்பட்டிருக்கார். ஸோ இந்த போட்டியில் மொத்தம் 4 பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க, ராஜு, தாமரை, அமீர் மற்றும் அபிநய். அடுத்த கட்ட போட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சாணி டப்பில் முக்கி காயின் எடுக்கிறது. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா அபிநய், தாமரை, அமீர் இந்த 3 பேர் தான் இருப்பாங்க, ராஜு வந்துட்டு இருக்க மாட்டாரு. ஸோ அதை வைத்து பார்க்குறப்ப ராஜு அவர்கள் வந்துட்டு இந்த நாமினேஷன் போட்டிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ராஜு வந்துட்டு இந்த போட்டிகளில் ஜெயிச்சாதான் வந்துட்டு அவர் சேவ் செய்யப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் தான் வந்துட்டு ஓட்டிங்கில் முதல் இடத்துல இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் வெளியவே போக மாட்டார். அதனால அவர் அந்த போட்டிகளில் தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதான் ராஜு ரசிகர்களுடைய கருத்தாக இருந்து வந்துகிட்டு இருக்கா. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.